இப்போ பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான பேக்கெட், மேலே கவர் சில்வர் கவர் அப்படின்ட்டு எல்லாமே போட்டு வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. டேய் சும்மா இருடா. சரிடா, ஒரு வாய் பிரியாணி சாப்பிட விடுறா, பத்தி எடுத்துக்கிட்டா. கடாய் பெப்பர் சிக்கன், இது வந்து மட்டன் உப்பு கறி. பாரம்பரியமான சோ இதை வந்து செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு மெண்டா, அவரு தான் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆர்கிடெக்ட், வேற ஆர்கிடெக்டா வந்துட்டு சமையல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க எந்த டிஷ் சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு. நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே பிஃபோர் ஆர்டர் தான். அதனால நான் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் உப்பு கறி, இது வந்து என்னது கடாய் பெப்பர் சிக்கன். சோ இதை வந்து நான் தனியா வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இலையை போட்டு அந்த பிரியாணியை வந்து கொட்ட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாரு, அவருக்காக தான் வெயிட்டிங். சார் வாங்க சார். டான் டடட டான் டடட டான். சூடுடா, அர அப்பாவே வெட்டிட்டு வந்தா. ஆமா ஓகே. இப்ப நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. இப்ப ஹீரோ தேஜாய் வந்து வர போறாரு. சார் வாங்க சார். என்ன சார் ஸ்லோ மோஷன்ல நடந்து வரீங்க? ஓ மியூசிக் போட்டுருங்க. ஹலோ எடிட்டர் கேட்டுக்கோங்க. ஹீரோ வரும்போது மக்களே ஐயோ, வீட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் போடுற மாம்பழத்தோட கொட்டையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறான், டிஷ்யூ பேப்பரில் தண்ணி போட்டு சுற்றி பாக்ஸில் வச்சிடறான். அது வேர் விட்ட உடனே கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நட்டு வைக்க போகிறானா, இதுதான் அவனோட பிளானு. சரி வேரில் கை வைக்காத, எல்லாம் வீடியோஸுங்களை பார்த்துட்டு அவன் வந்து இதெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப பிளான்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நல்ல ஒரு நீட்டான பேக்கெட், மேல கவர் சில்வர் கவர் அப்படின்ட்டு எல்லாமே போட்டு வந்து நீட்டா வந்து பேக் பண்ணிருக்காங்க. சரிடா, ஒரு வாய் பிரியாணி சாப்பிட விடுறா, பத்தி எடுத்துக்கிட்டா. அவன் என்ன, அவன் காலையில லஞ்சு கட்டி கொடுத்து அமிச்சாச்சு, சப்பாத்தி காலிஃபிளவர் குருமான்ட்டு அவரு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. அதனால இப்ப இங்க வந்து தெம்பா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவரும் டயர்டாதான் இருக்காராம் ஸ்கூல்ல இருந்து வந்து. தண்ணி பாட்டில் இடு. ஷூட்டிங் முடிஞ்சோ இல்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போயிட்டு ஏசி போடுறேன். ஏண்டா இப்ப கிளைமேட் சில்லுன தான இருக்கு, இப்ப எதுக்கு ஏசி? அதெல்லாம் வேண்டாம். ஏய் இதெல்லாம் ஏண்டா சொல்ற? சேம் சேம்டா மாம்பழம். சேலத்து மாம்பழம் ஆனா ஒரிஜினல் சேலத்து மாம்பழம் வந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அதனால அமுச்சு வைங்க.
இல்லடா எல்லாமே ஊர்ல இருந்து தாண்டா வரும். ஆனா வந்து சேலத்து மாம்பழம் அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடாய் பெப்பர் சிக்கன் வந்து பிரிச்சுக்கலாம். அம்மாடி மூச்சு வாங்குது. டேய் ஹூ இஸ் தி டிஸ்டர்பன்ஸ்? கடாய் பெப்பர் சிக்கன், இது வந்து மட்டன் உப்பு கறி, இது வந்து கத்திரிக்காய் தயிர் ஆனியன். பாருங்க நாங்க எப்பி செடி ஓரத்துல வச்சு சின்ன சின்ன செடியை வளர்க்குறோம், அதுக்காக மாங்காய் மரத்தை வந்து நட முடியுமா? கவர்மெண்ட் வந்து இது பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன செடிடா, நல்லா இருக்கே. கத்திரிக்காய் வாசனை, கத்திரிக்காய் ஓ கத்திரிக்காய் வந்து பிரித்து வச்சாச்சு, பயங்கர வாசனையாக இருக்குது. இது வந்து தயிர் ஆனியன், இதுவும் நல்லா திக்காக வந்து தயிர் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெயின் ஹீரோ சிக்கன் பிரியாணி. அப்பாடா ஒரு வழியாக நம்ம பேக்கிங்கை வந்து திறந்தாச்சு. இது வந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி. எக்கு வந்து தனி சார்ஜஸ் தான். உங்களுக்கு எக்கு வேணும்னா நீங்கள் வந்து தனியாக அதை சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வெறும் ரைஸ் மட்டும்தான் அவங்க பிரியாணி கொடுக்குறாங்க. ஓகே இப்போ வந்து பிரியாணியை கொட்டியாச்சு. இது வந்து கரெக்டாக வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் அளவு. அண்ட் வந்து ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா சாப்பிட்லாம். அவங்க வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, எந்த பேக்கெட் மசாலாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல அப்படின்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் பியூராக வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படின்னா, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போது மட்டன் சுக்கா சாப்பிட்டு வரீங்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அதே மாதிரியே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க வந்து அடுத்து திண்டுக்கல் ஸ்டைலும் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியும் செய்வாங்க. உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா அவங்க அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, மெனு இதுதான் இருக்கும், இவங்க கிட்ட அதுதான் இருக்கும். ஆனா எல்லாமே வந்து பிஃபோர் ஆர்டர் தான், ஏன்னா இது ஒரு ஹோம்மேட் ஃபுட் அப்படின்றதுனால நீங்க முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ பெப்பர் சிக்கன் வேணும், இல்ல வந்து மட்டன் சுக்கா வேணும் அப்படின்றத ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே நான் வந்து இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஸோ நம்ம வந்து பிரியாணியை வந்து தட்டில் போட்டுக்கலாம். கடாய் பெப்பர் சிக்கன் இதெல்லாம் வந்து நான் தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இது வந்து மட்டன் உப்பு கறி. ஐயோ எடுத்தது உளுந்துருச்சே. ஆஹா எடுத்தாச்சு. தயிர் ஆனியன் நல்லா திக்காக பண்ணி கொடுத்துருக்காங்களே, வரே வா வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுதான் ஹோம்மேடு. நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கினோம்னா வெறும் ஆனியனை வந்து தண்ணியில் நினச்சி கொடுக்குறாங்களா இல்லை தயிரில் நினச்சி கொடுக்குறாங்களா தெரியாது. இவங்க தயிர் நல்லா திக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் வந்து நல்லெண்ணெயில் தான் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணும்பொழுதே நல்லா கமகமன்னு இருந்தது வாசனை. தயிர் வச்சு விட்டவா? வெறும் பிரியாணியே ஊட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேஜாய் வந்து ஒரு வாய் நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா அதனால் அவனுக்கு ஒரு வாய் ஊட்டலாம். சார் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியாடா நான் இருறா நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். பிரியாணினா காரம் தான்டா வேணும். எப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. அண்ட் வந்து இந்த ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இல்லாமல் அந்த மசாலாலாம் இல்லை. அவங்க வந்து சிம்பிளாக பிளைனாக அவங்க வீட்டில் இருக்க மிளகாத்தூள் அந்த இதை வச்சே செஞ்சுருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணி, ரியலி நைஸ். வரே வா ரொம்ப சூப்பராக இருக்கு. தயிர் ஆனியனோட வைக்கலாமா? தயிர் ஆனியன் நல்ல திக்கான தயிரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் கத்திரிக்காய், கத்திரிக்காய் ஆக்சுவலாக பார்க்கும் பொழுதே கலர் அள்ளுச்சு. கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. அது என்னன்னா அவங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. அண்ட் இன்னொன்று நம்ம கடையில் செய்கிற கத்திரிக்காய் மாதிரி இல்லை. இதில் வந்து அந்த ஒரு கடலைப்பருப்பாக இதை அது ஏதோ சம்திங் போடுவாங்க ஒரு சில கத்திரிக்காயில், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். அண்ட் லெக் பீஸ் சாப்பிட்லன்னா எப்படி? பீசஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இதே ஸ்டைல் இப்போ நம்ம வந்து இப்போ நார்மல் ஸ்டைல் கேட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி வேணும் இல்லை வந்து உங்களுக்கு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி வேணும் அப்படின்னாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதான் சொன்னேன் நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றத அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் எல்லாம் பிஃபோர் ஆர்டரில் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கடாய் பெப்பர் சிக்கன்லாம் தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆ இந்த மசாலா வந்து இந்த டேஸ்ட்டு எங்கள் ஆயா வீட்டில் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. பழைய ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கு. மட்டன் உப்பு கறி பாக்கலாமா? எலும்போட எடுத்துட்டேன்.
எப்படின்னா ரொம்ப காரம்லாம் இல்ல. இந்த மட்டன் உப்பு கறியில ஏதோ மசாலா யூஸ் பண்ணிருக்காங்க, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அந்த காரசாரம் இல்லாம கொஞ்சம் ஒரு நார்மல் டேஸ்ட்ல இருக்குது. குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்குது. சிக்கன் வேற மாதிரி டேஸ்ட்ல இருந்தது, இது நிஜமாவே இது வேற மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. இது வந்து ஃபுல்லா எனக்கு காஞ்ச மிளகாவோட ஃபிளேவர் தெரியுது. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பாத்தீங்கன்னா கூட என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியும். நீங்க அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முட்டை வந்து நம்ம தனியா தான் வந்து ஆர்டர் பண்ணணும். முட்டை வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து முட்டை வேணான்றாங்களாம். ஸோ அதனால முட்டைக்கு வந்து அவங்க தனியாக தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. வா, இவ்வளோ நேரம் தேதைக்காக வெயிட் பண்ணி ஒரு நல்ல பிரியாணி தான் சாப்பிட்றேன். அது மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இது ஹோம்மேட் ஃபுட்டு அப்படின்றதுனால நீங்கள் கேட்குறது தான் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் வேணும், எனக்கு பிரியாணி கூட அப்படின்னா அதெல்லாமே கேட்டுக்கலாம் நீங்கள். கடாய் சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மசாலா வந்து அப்படியே நம்ம பழைய ஞாபகத்துக்குள்ளே போகுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிரியாணியை வந்து நான் ரசித்து ருசித்து பொறுமையாக சாப்பிடுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து தேர்ஸ்டே பார்க்குறீங்க அப்படின்னா அன்றைக்கே ஆர்டர் போட்டுடுங்க. அப்போ தான் வீக்கெண்டுக்கு வந்து உங்களுக்கு சாட்டர்டே வேணுமா இல்லை வந்து எப்போ வேணும், சண்டே வேணுமா அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ மழையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இமிடியேட்டாக ஆர்டர் போடுவாங்க. அதனால் பிஃபோரை கொஞ்சம் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மெனு சொல்லி அவங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சூப்பரான இந்த மழை டைம்ல பக்கெட் பிரியாணி வந்து சொல்லியிருக்கேன், சூப்பராகவே இருந்தது. நல்ல டேஸ்ட்ல ஹோம்மேட் பிரியாணி, எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை. என்னடா பண்ணிட்டு போனா, நீங்க போய் அடிச்சுக்கிச்சுடா. ஏன்டா திடீர்னு அந்த ஒரு தெரியல. பாருங்க, நீங்கெல்லாம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைபர் தான் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கில் காட்டுது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு ஃபுட் வீடியோ போடுறோன்னா அது நிறைய பேருக்கு தேவைப்படலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் தான் போடுறேன், பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய் பாய்.